நல்லா சொன்னாக்கா அந்த காலத்துல எனக்கு நம்ம நடக்கும் ஜாதகமா வர்த்தாக நல்ல சாந்தி அடிக்கணும் நல்ல சந்தோஷமா இருக்கான் இது இந்த காலத்து பிள்ளை கடையில இது மட்டும் இல்லடி வைக்கணுமே பொண்ணுகளும் சரி பொண்ணை பெத்தவங்களும் சரி வேலைக்கு போற மாப்பிள்ளை வேணும்ங்கிறாங்க தொழில் பண்ற மாப்பிள்ள சம்பாதிக்கலையா அந்த காலத்துல ஐயாக்கா தாத்தையாக்கா எந்த ஆபீஸ்ல சம்பாதிச்சாங்க ஊர் விட்டு ஊரு நாடு விட்டு நாடு கொண்டாடிங்க எல்லாம் விட்டுப்பட்டு போய் சம்பாதிச்சு ஊர்ல எல்லாம் வீடு வாசல் நிலம் நீச்சல்னு நல்லா வசதியா இருந்திருக்காங்க அந்த வசதி இன்னைக்கு இருக்கா நல்லா படிச்சுட்டு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குதுங்க காலையில உடனே ராத்திரிக்குதான் வருதுங்க நம்ம இன்னும் சொன்னோம்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு உண்ணுங்க சும்மா இருக்குன்னு இந்த காலத்துல பிள்ளைய எல்லாரும் நம்ம சொல்றத நீங்க சொன்னாப்ல வாய முருங்கன்னு சொல்லுதுங்க அந்த காலையில எங்க அப்பத்தாவெல்லாம் சொல்லுவாங்க எங்க பாட்டையா ரெங்கோன்ல போய் சம்பாரிச்சு நல்ல வெள்ளி பாரும் வைரமும் கொண்டாந்துக்க மறக்காவில அழப்பாகனா அதெல்லாம் கேட்கல ஆச்சரியமா இருந்துச்சு இந்த நாளையில எண்ணி எண்ணிலாம் நம்ம நகையெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு இப்படி எண்ணி எண்ணி வாங்கினா மாப்பிள்ளை பெற்றவெல்லாம் 3 நகைதாரிகளா 5 நகைதாரிகளான்னு கேட்கிறாங்க முதல்ல இந்த நகைக்கும் பணத்துக்கும் வெள்ள போறத விட்டுறோம் நம்ம சமூக இந்தியாவிலேயே நம்ம சமூகத்துல நம்ம சமூகத்துலதான் மக்கள் தொகை ரொம்ப கம்மி ஆனா நம்ம ஐயாக்கு போகாத ஊரும் இல்ல நாடும் இல்ல எங்க வாழும் செட்டியா தான் ஒரு பெருமை நானே நம்பிக்கைனா மறுபேர் செட்டியா இருக்கேன்னு சொல்றா எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்குன்றது ஒரு மரியாதையே தனியா இருக்கு நல்ல நமக்கிட்ட முதல்ல மரியாதை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாக்கா அந்த காலத்துல எல்லாம் ஐயாக்க சொல்லுவாங்களாம் கட்டுச்சட்டா வாழணும் இன்னைக்கு கட்டுச்சட்டுனா என்னன்னே தெரியல பிள்ளைகளுக்கு இப்ப செல்போனு வந்துருச்சு பத்தியா இத வச்சுக்கிறது பிள்ளைய படுற பாடு விடுங்களா என்று காதுலயே வச்சுக்கிட்டு எப்படித்தான் காது வலிக்காதாத்தான் எனக்கு புரியலையே முதல்ல செல்போன்ல வந்து கல்யாணம் எல்லாம் பேசிச்சா பொண்ணு மாப்பிள்ளையும் பேசப்படாதுங்கிறத சொல்லிடுவான் அதனாலதான் பாதி நல்லா நல்லா சொன்னாட்டா இப்ப நம்ம ரெண்டு பேரும் 4 சோர்ல வந்து பேசிக்கணும்னா வேலைக்கு ஆகாது இதுக்கு என்ன ஒண்ணு அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லயும் நகர சிவங்கோயில கூட்டம் போடும் ஆம்பளை எல்லாம் சேர்ந்து புதுசு புதுசா தொழில் தொடங்குறத பத்தி ஒரு முடிவு பண்ணணும் நம்ம செட்டியோட பிள்ளைய நல்லா படிச்சுட்டு கெட்டிக்கார பிள்ளை செட்டி பிள்ளை கெட்டி பிள்ளைங்க அப்படி கெட்டிக்கார பிள்ளைய வச்சுக்கணு படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி தொழில ஆரம்பிச்சு அதை மேம்படுத்தணும் நம்ம பேர் கை கட்டி வேலை பார்க்கக்கூடாது சம்பளம் போய் நிக்க கூடாது நம்ம ஊர் ஏற்ற வேலை ஒன்று நம்ம விரும்ப நம்ம தாத்தா நிலம் நாட்டணும் ஆமா அதனால இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க எல்லாரும் பிள்ளைய பத்தி வந்து பொண்ணை பத்தி வந்து கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் பழனியாண்டவர் கிருபை இல்ல இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மையம்மா நல்லா சொல்லுங்க இனிமே கல்யாணம் பண்ணி போற பிள்ளைய ஒரு 4-5 பிள்ளைய பெத்து போன ஆச்சாரி அடி நிறைய அடி சொல்லுங்க நல்லா சொல்லுங்க அடி விளையாட்டு சொல்லலக்கா நெசங்க நம்மளோட பிள்ளைய ஒத்த பிள்ளையா இருந்து ஒத்த விட்டு போயிடும் ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பே பெரிய ஐசே அண்ணா இவ்வளவு சந்தோஷம் பெரிய படுவாங்க நல்லா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அந்த காலத்துல அப்படித்தான் சொல்றாங்க அப்படி திருவிழாவா இருந்துச்சா வீட்டுல இன்னைக்கு ஒம்முஞ்சிய பாரு எம்முஞ்சிய பாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தராத்தே இருக்காப்ல இருக்கு ஆமா நம்ம பழம்பு திருவிழாக்கு வர்றா இல்ல அவரோட சின்ன அதான் கல்யாணம் பேசுறான் சொன்ன இப்ப மாப்பிள்ளைய கட்டிக்கினா 4 பிள்ளைய பெத்து கொடுத்து நாங்க வளர்க்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போச்சு சாமியோட கேட்டுக்கிட்டு தொட்டுக்க தொகையை ரெடி பண்ணி வை அப்படியே மங்கையாச்சியை பாத்துக்கலாம் சரி.